டுடே. சமீபத்தில் தெலுங்கானா புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவசர அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த திடீர் பயணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இந்த திடீர் பயணத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பணிப்போர் தொடங்கி அது இப்போ ரொம்ப விரிசல் அடைய தொடங்கியிருக்கு. இதனால தான் இதை பற்றி பேச டைரக்டாக பிரதமர் மோடிக்கிட்டே கிளம்பி போயிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சனையை மென்மையாக கையாளக்கூடியவங்க. ஆனால் தமிழ்நாடு மேற்கு வங்கம் மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாஜக தலைமை விரும்புகிறாங்க. ஆனால் தமிழிசை அப்படி கிடையாது. அதனால தான் நேரடியாக என்னாலாம் அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் ஆச்சு. இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, தமிழகத்திலிருந்து இன்னொரு ஆளுநரை களமிறக்க பாஜக தலைமை ரெடியாக இருக்காங்க. அதாவது தமிழிசை, இல கணேசன், இவங்களுக்கு அடுத்தபடியாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜனை புதுச்சேரியை மட்டும் நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெலுங்கானா ஆளுநராக நியமனம் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, தமிழக பாஜகவில் சீனியர்ஸ்க்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையப்பா, இப்போ பார்த்தாலும் ஒன் மேன் ஷோவாகவே நடக்குது கட்சிக்குள்ளே எல்லாமே அப்படின்ற மாதிரி சலசலப்பு போயிட்டு இருந்திருக்கு. இதனால சீனியர் பட்டாளத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு கட்சியை நடத்த ஆரம்பிங்கன்னு தமிழக பாஜகவுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்களாம். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.